வேலூர் கோட்டை அகலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் மூட்டை கட்டி வீசப்பட்டிருந்தது. கொலையான நபர் யாரென்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு கழுத்தை நெரித்து கற்களால் தாக்கி உடலை சிவப்பு நிற போர்வையால் சுருட்டி கற்களை கட்டி அகலிக்குள் வீசிவிட்டு கொலையாளிகள் தப்பியிருந்தனர். இதுகுறித்து விஏஓ கொடுத்த புகாரின் பேரில் வேலூர் வடக்கு காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை மீட்டு அடையாளம் காணும் முயற்சியிலும் கொலையாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையிலும் தீவிரம் காட்டினர். விசாரணையின் ஒரு பகுதியாக கோட்டை பகுதிகளில் பொருத்தப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமராக்களின் காட்சிகளையும் ஆராய்ந்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா உட்பட அண்டை மாநிலங்களிலும் மாயமான நபர்களின் பட்டியல்களையும் திரட்டினர். தோராயமாக 10,000 நபர்களின் விவரங்களை சேகரித்த வேலூர் போலீசார் மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளில் இறந்தவனின் புகைப்படம் மற்றும் அவருடைய அங்க அடையாளம் கொண்ட துண்டு பிரசுரங்கள் சுவரொட்டிகளையும் ஒட்டினர். ஆனாலும் துப்பு எதுவும் கிடைக்காமல் இருந்தது. இதனால் வழக்கு விசாரணையில் தொய்வும் ஏற்பட்டது. இதையடுத்து மத்திய மாநில குற்ற ஆவண காப்பகத்தை புரட்டி பார்த்து சந்தேக நபர்கள் குறித்த விவரங்களையும் போலீசார் சேகரித்த போதுதான் கொலைக்கான துருப்புச்சீட்டை கிடைத்தது. வேலூரிலுள்ள பாகாயம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக கண்காணிப்பில் இருந்த பாகாயம் பகுதியைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரியான பரத் என்ற பரதன் வயது 30 என்பவர் கோட்டையில்தான் கஞ்சா விற்பனை செய்து வந்து இருக்கிறார். போலீசாரின் நெருக்கடிகளால் சில மாதங்களுக்கு முன்பு அருகிலுள்ள ஆந்திரா மாநிலம் சித்தூர் பகுதியில் வசிக்கும் அத்தையான மேரி என்பவரின் வீட்டிற்கு சென்று அவர் பதுங்கியதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. வேலூர் பக்கமே கடந்த சில மாதங்களாக எட்டி பார்க்காமல் இருந்த பரத் செப்டம்பர் 15ஆம் தேதி கோட்டை மைதானத்திற்கு வந்து சென்றதையும் போலீசார் உறுதிப்படுத்தியும் கொண்டனர். சந்தேகத்தின் பேரில் கஞ்சா வியாபாரியான பரத்தை பிடித்து வந்து விசாரித்த பிறகுதான் கோட்டை அகலி குறித்த கொலை வழக்கில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. கொலை செய்யப்பட்ட நபர் சித்தூர் பெத்ராசப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த லிங்கு என்கிற செல்லா சிரஞ்சீவி என்பதும் இவர் போலீஸ் இன்ஃபார்மராக செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. கஞ்சா வியாபாரியான பரத் கூறிய தகவலின் அடிப்படையில் கொலையில் தொடர்புடைய வேலூரைச் சேர்ந்த 24 வயது இளைஞரான அப்புவும் சென்னையைச் சேர்ந்த 22 வயது பெண்ணான ஜெயஸ்ரீ ஆகிய இருவரும் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இது குறித்து போலீசார் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால், கஞ்சா வியாபாரியான பரத்தின் அத்தையான சித்தூரில் வசிக்கும் மேரிக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். அவர்களின் கணவர்களான விக்கி மற்றும் மிட்டாய் அஜித் இருவருமே திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர்கள். இருவருமே சென்னை தான் சொந்த ஊர். ஆனாலும் ஆந்திரா மாநிலம் ரயில் நிலையங்களிலும் ஓடும் ரயில்களிலும் பயணிகளை மிரட்டி பணம் செல்போனை பறிப்பது உடைமைகளை திருடுவது போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பலுடன் தொடர்பு ஏற்பட்டதால் இருவரும் ஆந்திராவிலேயே தங்கி குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். கஞ்சா வியாபாரியான பரத்தின் அத்தையான மேரியும் குற்ற பின்னணி உடையவர் என்பதால் தான் தன்னுடைய 2 மகள்களையுமே விக்கி மற்றும் மிட்டாய் அஜித்துக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். கொலை செய்யப்பட்ட செல்லா சிரஞ்சீவியும் இவர்களைப் போன்றே சின்ன சின்ன திருட்டு வழக்குகளிலும் தொடர்புடையவர்தான். சித்தூர் சிறையில் இவர்களுக்குள் நட்பு ஏற்பட்டு இருக்கிறது. சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த செல்லா சிரஞ்சீவி திருந்தி வாழ ஆசைப்பட்டதுடன் போலீசாருக்கு இன்ஃபார்மராகவும் மாறியிருக்கிறார். ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகளிடமிருந்து செல்போன் பிட்பாக்கெட் அடிக்கும் புகார்கள் தொடர்ந்து குவியவே மேரியின் மருமகன்களான விக்கி மற்றும் மிட்டாய் அஜித் 2 பேருமே ரேணிகுண்டா போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தங்களுடன் சிறையில் நட்பு பாராட்டிய செல்லா சிரஞ்சீவி தான் போலீசாரிடம் தங்களை காட்டிக் கொடுத்து விட்டதாக அவர்கள் இருவருமே நினைத்து செல்லா சிரஞ்சீவியை கொலை செய்ய சிறைக்குள்ளேயே திட்டமும் வகுத்திருக்கிறார்கள். செல்லா சிரஞ்சீவி சென்னையைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ அதாவது தற்பு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான அந்த பெண்ணை திருமணத்துக்கு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் நெருக்கமாக இருப்பதையும் அடிக்கடி இருவருமே வேலூர் கோட்டையில் சந்திப்பதையும் தெரிந்து கொண்டனர். இதையடுத்து ஜாமீனில் வெளியே வந்த விக்கியும் மிட்டாய் அஜித்தும் செல்லா சிரஞ்சீவியை தீர்த்துக்கட்ட அவரின் காதலியான ஜெயஸ்ரீயை சந்தித்து தங்கள் வழிக்கு கொண்டு வந்துள்ளனர். திட்டத்தின்படி சம்பவத்தன்று சித்தூரில் இருந்து வேலூர் கோட்டைக்கு செல்லா சிரஞ்சீவியை வரவழைத்துள்ளார் ஜெயஸ்ரீ. இருவரும் கோட்டையின் வெளிப்புறம் பூங்காவில் அமர்ந்திருந்தனர். தனக்கு நேரப்போகும் கொடூரம் தெரியாமலேயே அந்த பெண்ணுடன் நேரம் செலவிட்டிருந்தார் செல்லா சிரஞ்சீவி. அப்போது அங்கு பதுங்கியிருந்த விக்கியும் மிட்டாய் அஜித்தும் வேலூரை சேர்ந்த கஞ்சா வியாபாரியும் உறவினருமான பரத் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் செல்லா சிரஞ்சீவியை சுற்றி வளைத்து தாக்கி கொடூரமாக கொன்றது. பின்னர் கோட்டை அகலியில் சடலத்தை வீசிவிட்டு தடயங்களையும் அழித்துவிட்டு தப்பியிருக்கிறார்கள். கொலையில் தொடர்புடைய வேலூரை சேர்ந்த கஞ்சா வியாபாரியான பரத்
அப்பு மற்றும் சென்னையை சேர்ந்த ஜெயசி மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலையில் தொடர்புடைய மாரிமுத்து என்பவர் வேறு ஒரு வழக்கில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பரத் என்ற மற்றொரு கொலையாளியும் வேறு ஒரு வழக்கில் வேலூர் சிறையில் இருக்கிறார். எனவே தலைமறைவாக இருக்கும் முக்கிய குற்றவாளிகளான ஆந்திராவை சேர்ந்த விக்கி, மிட்டாய் அஜித், வேலூரை சேர்ந்த காளி என்ற லட்சுமணன் மூவரையுமே தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்களாம். நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.